இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நிறுவனம் அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு தகவல்கள் தான். ஆனால் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்ற தேடல் அப்படின்றதும் ஆர்வம் அப்படின்றதும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த நிறுவனம் எப்போ அவங்க நிறுவனத்துக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்ற புரிதல் இல்லாததால் தகுதி இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களால் அந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ண முடியல. அதை நிவர்த்தி செய்யும் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்றத நம்ம பதிவு செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அந்த நிறுவனத்தில் பல்வேறு பதவிகள் அப்படின்றது பல்வேறு எண்ணிக்கைகளில் தகுதியான நபர்களை தேர்வு செய்வதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, டைட்டன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூரில் தான் அவங்களோட பிளான்ட் அப்படின்றது இருக்குது, ஸோ அங்கே. அடுத்தது பெங்களூர், அடுத்தது அவங்க நிறுவனத்தோட அலுவலகங்கள் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கோ அந்தந்த பகுதிகளிலலாம் காலி பணியிடங்கள் இருப்பின் அதற்கான தமிழர்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பதவிகளில் வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். சர்வீஸ் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, கேஷியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, ரீஜனல் விஷுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, ரீட்டைல் சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, டீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, ஸ்டோர் ஆப்டிமைஸ்ட் அப்படின்ற பதவி, லீட் இன்ஜினியர் அப்படின்ற பதவி. ஸோ பல்வேறு பதவிகளில் இது ஒவ்வொரு பதவிகளுக்குள்ள பல்வேறு எண்ணிக்கைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பொறுத்து மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அறிவிக்கப்படுது. நீங்கள் லாஸ்ட்டாக என்ன சேலரி வாங்கியிருக்கீங்க, உங்களோட சேலரி ஸ்லிப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில் செட்லாம் இருக்குது அப்படின்றத பொறுத்து வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம் வகுப்பு படித்தவங்க, டிகிரியில் யூஜி படித்தவங்க, பிஜி படித்தவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ஆரம்ப வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதிலிருந்து 45 வயது வரை இருக்கக்கூடிய தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் இந்த லொக்கேஷன்ஸில் வேலைக்கு சேர்வதற்கான விருப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் இருந்தாலும் நல்லது, அனுபவம் இல்லாதவர்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் ஆர் கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டார்ட் டேட் அப்படின்றது August 2022, லாஸ்ட் டேட் அப்படின்றது December 2022. நேர்முக தேர்வின் மூலம் மட்டுமே தான் வேலைக்கான நபர்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான விஷயம் ஓகே ஃபைனலாக வருவோம். அந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற காரணத்தால் அவங்களுக்கு அந்த நிறுவனத்தோட வெப்சைட்லேயே கேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜ் அப்படின்றது இருக்குது. அதில் தான் அவங்களோட ஜாப் வேகன்சிஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் போயிட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு அதற்கான தகுதிகள் இருப்பின் நமக்கான வாய்ப்புகளை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்றது மாதிரி அறிவிப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கேரியர் வெப்சைட்டில் போயிட்டு அந்த பேஜில் அதற்கான பகுதியில் போயிட்டு நம்ம தேடி அதற்கான விஷயங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அந்த லிங்க் அப்படின்றத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை தேடிக்குவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்டில் போய் பதிவு செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் தேவைப்படுது அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்டில் பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் அதுக்கேற்ற மாதிரி பதிவு செய்யறதுக்கு எங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம், ஆல் த